ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தியேட் நான் உங்கள் தாரிஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கோயம்புத்தூர் டெரஸ் கார்டன் பற்றி தாங்க சொல்ல போகிறோம். நாங்கள் வந்து அங்கே ஊரில் வளர்ந்ததுலேருந்து காலையில் எப்போவுமே கார்டனு போயிட்டு என்னென்ன செடி இருக்குது அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு அதுமாக எப்போவுமே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் தாத்தாவும் சரி அம்மாச்சியும் சரி ரொம்ப பராமரித்து வச்சுருக்காங்க. இதுக்காகவே எங்கள் ஊர்லேருந்து வீடியோஸ்லாம் எடுத்து இப்போ அமிச்சாங்க. அதனால் அதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கோயம்புத்தூரில் ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால காய்கறி அப்புறம் வந்து செடிலாம் ரொம்ப செழிப்பமாக இருக்குது. இதை எங்கள் அம்மாச்சி தாத்தா சொன்னாங்க. நாங்கள் உடனே வந்து வீடியோ எடுத்து தர சொன்னோம். இந்த வீடியோவை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 to 6 தான் எடுத்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக சூரியன் அப்போ தான் வந்து உதயறது தெரியுது. வீட்டிலலாம் லைட்லாம் போட்டு அந்த செட்டிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லாம் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அங்கே தூரத்தில் மலையில் சின்னதாக லைட்டு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? அறாங்க மருந்த மலை. நான் வந்து எப்பவும் வந்து காலையில் வந்து டெலிஸ்கோப்பில் வந்து பார்ப்பேன். நல்லா இருக்கும், ரொம்ப க்ளோஸ்அப்பில் தெரியும். இது பார்த்தீங்கன்னா மயில் எப்போவுமே எங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டே இருக்கோங்க. இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எலிவேஷனுங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே சில செடிகள் பூக்கள்லாம் வச்சு இருக்கோம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்டனில் பார்த்திங்கன்னா பூக்களில் வந்து ரொம்ப பூக்குங்க. ஸோ அதனால் வந்து சாமிக்காக வந்து நிறைய பேர் இங்கே பூ பறிச்சிட்டுலாம் போவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடியில் வந்து எல்லோ கலர் பூ வெரைட்டி இருக்குங்க. இது பேர் எனக்கு சரியாக தெரியல. அது கீழே வந்து செவந்தி பூ இருக்குங்க. அப்புறம் வந்து கொடியில் கட்டியிருக்குங்க இல்லையா, அது கிரேப்ஸ் செடிங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டேலியா செடி இருக்குங்க. இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பூ. அப்புறம் இங்கே வந்து செம்பருத்தி வெரைட்டி எல்லாம் இருக்குங்க. ரெட் இருக்குது, பிங்க் இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. அப்புறம் இது வந்து ஆரஞ்சு கலர் வெரைட்டிங்க செம்பருத்தியில். இது வந்து எல்லோ கலர் ஃப்ளவர் வெரைட்டி. இது வந்து வெள்ளை செவந்தி பூ, அதிலே முளைக்கத்தான் கீரை படர்ந்து வருது. கார்டனுடைய டோட்டல் வியூவுங்க கீழே இருக்கிற கார்டன். இது வந்து டேலியா செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுடைய சைடில் இருக்குங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எவ்வளோ பூக்கள் கொட்டியிருக்கிறது நீங்களே பார்க்க முடியுங்க. அவ்வளோ பூக்கள் பூத்திருக்கோ அது பவளா மல்லின்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் சாமிக்கெலாம் வைப்பாங்கங்க எங்கள் வீட்டில். அப்புறம் இது வந்து மருதாணி செடிங்க, அது உள்ள பூங்க. இப்போ நம்ம டெரஸ் கார்டன்லாம் பார்க்கலாங்க. எங்கள் டெரஸ் கார்டனில் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆனால் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வெஜிடபிள்ஸ் காமிக்கிறோங்க. இந்த எல்லா செடிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து உள்ளே இறங்கிடும் இல்லையா, அதனால தாங்க. இந்த டோட்டல் கார்டனையும் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா மாச்சி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. அங்கே நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் மற்ற எல்லா ஃப்ளவர் வெரைட்டிஸுமே இங்கே இருக்குங்க. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பூக்களுக்கு மேலே பூக்குங்க. இது வந்து எங்கள் சாமிக்காக வைக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் பறிப்போம் தவிர மோஸ்ட்லி இது பறிக்கிறது இல்லை. மோஸ்ட்லி வந்து பூத்த மெனிக்கே அங்கேயே தான் இருக்கோங்க. ஸோ அதனால் அப்படியே வந்து நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ரோஸ் செக்ஷனில் தான் மோஸ்ட்லி எல்லாமே ரோஸ் செடிகள்லாம் வச்சுருப்போம். செடியில் இருக்கையில எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து சாமிக்காக வச்சதுங்க. இது பார்த்தீங்களா, டார்க் பிங்க் ரோஸுங்க. இதுதான் நாட்டு பட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே பெட்டல்ஸ்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு மாதிரி இருக்குங்க. அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. இது வந்து நாங்கள் பொதுவாக வந்து வீட்டில் வந்து மஞ்சள் அரைச்சி குளிக்கையில் அதோடு சேர்த்து வந்து போட்டு குளிச்சிக்கிறதுங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கஷாயம் இல்லை டீயில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு
எல்லாம் காய்ச்சி வந்து கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த செடியை பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபர்டிலைசரும் சரி உரம் வைக்கிறதும் சரி வந்து பார்த்து பக்குவமாக கொடுக்கணுங்க. எங்கள் அம்மாச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் பாடுவாங்க, ரொம்பவே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்ப்பாங்க. அப்படின்னா நல்லா வளரும், அந்த வளர்ப்புக்கு நல்லா பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மஞ்சக்கல் ரோஸ் செடிங்க. இதுதான் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச பூ, இது நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபேண்டா கலர் ரோஸ் வெரைட்டிங்க. இங்கே மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். மயிலும் பாருங்கள், சூப்பராக கத்துது. இந்த நேச்சரோடு இணைந்து இருந்தாவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்குதுங்க. மனசுக்கும் சரி வந்து பாடிக்கும் சரி அங்கே நிற்கிறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அப்பப்போ ஃப்ரீ டைம்ஸில் வந்து எங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து வந்து இங்கே வந்து நேச்சர் ரசிக்கிறதும் சரி பேர்ட்ஸையும் சரி எல்லாமே நாங்கள் பார்த்து ரசிப்போம். இது வந்து இங்கே டெய்லி இந்த மாதிரி எங்கள் கிட்டே 20 வகையான ரோஸ் செடிகள் இருக்குதுங்க. இந்த ரோஸ் செடிகளெல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்கணும். தண்ணி கொடுக்குறதும் சரி ஃபர்டிலைசரும் சரி எல்லாம் கவனமாக கொடுக்கணுங்க. அப்போ தான் அது நல்ல செழிப்பாக வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாமரம் பூங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரம் பூ செடிங்க. இதில் உள்ள பூக்கள்லாம் எடுத்து எங்கள் அம்மா வந்து மஞ்சள் குளியல் அந்த பவுடரில் வந்து இதுவும் வந்து சேர்த்து அரைப்பாங்க. அப்புறம் வந்து இதில் உள்ள இலைகள்லாம் பறித்து ஹென்னாவோட சேர்த்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும்னா அதோட சேர்த்து தேய்க்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெறுமனே சுடு தண்ணி இல்லாட்டி டீயில் வந்து இந்த பூ வந்து காய்ச்சி குடித்தோன்னா அது வந்து பிளட் சுகர் லெவல்ஸ்லாம் கம்மி பண்ணிடும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் வந்து இது ரொம்பவே வந்து ஆயுர்வேதிக்கான ப்ராடக்டாக இருக்கிறதுனால சிட்டியில எல்லாம் கிடைக்கிறதில்ல. அதனால் எங்களுடைய அம்மாச்சியோட ஊரான பரமக்குடியிலேருந்து இந்த செடியை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே வளர்க்குறோங்க. இதே மாதிரி நிறைய ஆயுர்வேதிக் செடிகள் நாங்கள் வச்சுருக்கோம். இதை ஃபாலோஅப் பண்ணி இன்னொரு டெரஸ் கார்டன் வீடியோவில் அதெல்லாம் போடுறோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். இது அவரக்காய் பூங்க. இதோட சேர்த்து அவரக்காய் செடியும் வளர்க்குறாங்க. இதுதான் டிசம்பர் பூ. இறங்க மல்லிகைப்பூ செடி. இது வந்து ஒரு பெரிய பந்தலாக இருந்தது, இப்போ தொட்டியில் போட்டு செடியாக வளர்த்துட்டு இருக்காங்க. இறாங்க சங்குப்பூ செடி. இது பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இது பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த பூவை சுடு தண்ணியில் போட்டுட்டு கஷாயமாகவும் குடிச்சிக்கலாங்க. இதுதாங்க நீங்கள் பார்க்குற காமன் செம்பருத்தி பூ. இதோட பூவை வந்து நீங்கள் கஷாயமாகவும் டீயாகவும் குடிச்சிக்கலாம், இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பூவையும் லீவ்ஸையும் நீங்கள் ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஹேர் ஆயில் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எல்லா பறவைகளும் இங்கே வருவங்க. குருவி, மயில், புறா எல்லாமே வந்துட்டு போகுவோங்க. வந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுவோம், அப்புறம் அதுகளும் சாப்பிடும். அது சாப்பிட்றது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சில பறவைகள் வந்து இங்கே நெஸ்டெல்லாம் கட்டியிருக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் வந்து பொறிக்கும். அப்புறம் அது வந்து ரொம்ப முளைச்சி வந்தோடனே வந்து அதுங்களாம் கத்தும். அது கத்துறது கேட்டாவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டி செம்பருத்தி செடிகளில் எங்கள் வீட்டில் இருக்குங்க. இது வந்து செவந்தி பூ செடிங்க. இதில் வந்து மொட்டு வச்சுருக்கு, இதில் வந்து பூ பூத்து இருக்குங்க. இந்த கலர் வெரைட்டியை வந்து நாங்கள் ஊட்டியிலேருந்து கொண்டு வந்தோம்.
இங்கே யூஎஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கார்டனை வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இன்னும் இந்த மாதிரி கார்டன்லாம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு இன்னும் ஏக்கமாக இருக்குது. இது வந்து அரளிப்பூ செடிங்க. இது பேபி பிங்க், ஒயிட் இல்லாட்டி டார்க் பிங்கில் பூக்குங்க. இது வந்து எல்லா வெரைட்டிஸ்லேயுமே நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து நிறைய பூக்கும், நிறைய பூத்தோடனே அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் இது மோஸ்ட்லி பறித்து சாமிக்கு தான் வைப்போங்க. இந்த டெரஸ் கார்டனில் உள்ள ஃப்ளவர்ஸ் மற்றும் அதோடைய வெரைட்டிஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போங்க. அடுத்த வீடியோவில் வந்து டெரஸ் கார்டனில் உள்ள வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மற்றும் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது, எப்படி பராமரித்து வச்சுருக்கோம், அதை பற்றி தான் நம்ம ஃபாலோ அப் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் அந்த ஃபாலோ அப் வீடியோவை நீங்கள் பாருங்கள். அன்டில் தென், பாய்.